வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு வீடியோ, அதாவது நான் ஆட்டமில் செடிங்க நடுறேன் அப்படி சொல்லிட்டு ஏற்கனவே போட்டிருந்தேன். அந்த செடிங்களை பற்றியெல்லாம் படம் போட்டிருந்தேன். அது நட்ட பிறகு உங்களுக்கு ஒரு வீடியோ செஞ்சு போடுறேன் அப்படி சொன்னேன். இன்னும் போடலை, அதுதான் இப்போ பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இது எங்கள் ஊரில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணால் தான் அதுக்கு ஒரு அழகே இருக்கும். அது நான் ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு, பட் போக போக எனக்கு அது ரொம்ப பழகி போச்சு. அதனால் இப்போ நானும் அரேஞ்ச் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் பண்ணுறது, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுவேன். இந்த புத்தா வந்துட்டு நான் ஒரு 2-3 வருஷமாக வச்சுருக்கேன். இப்போ வெளியிலே இருக்கிறதுனால அது இந்த ஸ்டேஜில் இருக்குது. பட் இந்த மாதிரி இருக்கிறதே ஒரு அழகு தான். இங்கே அதாவது சாயம் கொஞ்சம் மங்கி போய் இல்லட்டினாக்கா வெளுத்து போய் இருக்கிறது, அதுவே ஒரு அழகு தான். அப்புறம் அதோடய இது பாருங்கள், இந்த செடியெல்லாம் வந்துட்டு இப்போ ஓட்டம்க்கு மட்டும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்து திரும்ப இதையெல்லாம் வீச வேண்டியது தான் எனக்கு. அப்புறம் இந்த செடி இருக்கு இல்லையா, இது மலேசியாலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன், மித்த நாட்டிலையும் இருக்கும். இது வந்துட்டு நம்ம என்ன திரும்ப எடுத்து வேறு பாசியில் நட்டு வச்சு பாவிக்கலாம், பட் மித்ததெல்லாம் எடுத்து வீசிடுவேன். இந்த கல் பார்த்திங்களா, எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்துட்டு கீழே இருந்தது, நான் எடுத்து இங்கே அழகுக்காக இங்கே வச்சுருக்கேன். நம்மளுக்கு சில நேரம் வந்துட்டு என்ன இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமா அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கோ சொல்ல மாட்டேன், யோசி யோசி பார்ப்போம் இல்லையா, எது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு இது வச்சேன். நல்லா தான் எனக்கு பிடிச்சிருக்குங்க. அப்புறம் வேறு என்ன, இது வந்துட்டு நான் ஒரு நினைக்கிற ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே ஒரு இடத்துல வாங்கினேன். அது வீட்டில் இடம் இல்லை அப்படி சொல்லிட்டு வெளியில் எடுத்து அந்த வச்சேன். இந்த லேண்டன் வந்துட்டு வெளியில் எடுத்து வச்சா அது கரை பிடிச்சி போயிருக்கு, அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. இந்த மாதிரி தாங்க விற்பாங்க சில இடத்துல வந்துட்டு கரை பிடிச்சி போய் இருக்கிற மாதிரி, ஏன்னா அதுக்கு ஒரு தனி லுக்கே இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி இருக்கே சொல்லிட்டு எடுத்து போட அவசியம் இல்லை. வேறு என்ன, நில்லுங்க, நான் இந்த செடி மட்டும் நடலைங்க, இங்கே நில்லுங்க இன்னொன்று காட்டுறேன். அது இங்கே இருக்குது பாருங்கள், இதில் ஒரு இங்கே ஒன்று நட்டு வச்சுருக்கேன். நான் நம்ம வின் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் சம்மர் ஆட்டம் வின்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு வருது, சீசன் மாறும்போது ஏதாவது நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினாக்கா நம்மளுக்கு போர் அடித்து போகும். ஏன்னா அந்தந்த சீசனுக்கு இப்போ பாருங்கள், வின்டர் வந்துச்சுனாக்கா இருட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு ஆகிடும், இருட்டு இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா ரொம்ப போர் அடித்து போகும், வெளியில் பார்க்குறதுக்கும் எல்லாமே பேன் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது செடிங்க நட்டு வச்சு நம்ம கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்துட்டு 2 செடிங்க நான் நட்டு வச்சுருக்கேன். எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, 2 கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முதல் நினச்சி சரி ஒன்றாவே வாங்கலாமா அப்படி சொல்லிட்டு, இல்லை சரி நம்ம 2 கலரவே வாங்கலாம், ரெண்டையுமே நம்ம அழகு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலரை வாங்கியிருக்கேன். அந்த க்ரீன் ஹவுஸில் இப்போ நான் என்ன வச்சுருக்கேனாக்கா, நம்ம இங்கே செடிங்கெல்லாம் நட்டு வச்சுருந்தோம் இல்லையா சம்மரில், அதெல்லாத்தையும் எடுத்து இப்போ நான் அங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கிரில்லும் எடுத்து அங்கே வச்சுட்டேன். கிரில் ஆக்சுவலி இந்த இடத்துல தாங்க இருந்தது, இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன் கிரில்ல, அது நாங்கள் இப்போ க்ரீன் ஹவுஸில் வச்சாச்சு. மித்தபடி என்ன, ஓகே இங்கே ஒன்று செடி வச்சுருக்கேன் பாருங்கள், இங்கே இது அவ்வளோ நல்லா இல்லை, மிச்சம் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து இதில் டம்ப் பண்ணி வச்சுட்டேன். இந்த செடி இங்கே நம்ம நட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதில் இருக்கட்டும் அப்படின்னுட்டு. அப்புறம் இதே நம்ம முன்னுக்கு போய் பார்ப்போம். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு. சில பேர் வந்துட்டு ரொம்ப ஏதோ நம்மளுக்கு இருக்கிற கைவிட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கிற சப்ஸ்கிரைப் வரல, கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க, அது நம்மளுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுவும் என்னோடய நண்பர்கள் தான் எல்லாருமே நம் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறது, அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ஒரு சில வாரங்களுக்கு முன்னே ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இருந்தது, ஏன்னா நம்மளுக்கு 1-2 கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் நம்மளை ரசித்து பார்க்குறவங்களில். அதில் இப்போ வந்துட்டு
30 இருந்தது இப்போ 31க்கு மாறி இருக்குது. சில வாரங்களுக்கு முன்னே அந்த 31வது மெம்பருக்கு என்னோட ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது தாங்க நான் முன்னுக்கு வீட்டு முன்னுக்கு வச்சுருக்கிறது. இதையும் நான் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த பம்ப்கின் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். அது முடிஞ்சு, நான் ஹலோவின் வந்தது இல்லையா, அந்த டைமோட முடிஞ்சு. பட்டு நம்ம எப்படி எடுத்து வீசுறது, மனசு வரல வீசுறதுக்கு, அதனால் அப்படியே விட்டு வச்சாச்சு. இந்த குருவி இருக்கு இல்லையா டெக்கரேஷனு, இது நான் ஒரு 2-3 வருஷமாக வச்சுருக்கேன். நல்லா தாங்குது, வின்டர் கூட தாங்குது. ஸோ அதனால் வச்சுட்டேன் நான். சில இது வந்துட்டு தாங்க மாட்டேங்குது, வின்டர் வந்துட்டு அப்படியே உடஞ்சி போய் வீணாயிடுது. பட் இந்த குருவிங்க வந்துட்டு அப்படியே இருக்குது, அதனால் இதை வச்சு நான் பாவிச்சிட்ருக்கேன். இது ஒன்றாச்சா. அப்புறம் இங்கே ஒன்று வச்சுருக்கேன், நல்லாயிருக்குமே வீட்டு முன்னுக்கு இருந்தாக்கா அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அந்த ரோஸ் செஞ்சோம் இல்லையா கதவுக்கு இலையில், அது இப்படி இருக்குங்க. நான் எப்பயுமே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, அது இந்த மாதிரி தான் காஞ்சி போனாக்க இப்படி தான் இருக்கும். இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் நான் கிறிஸ்மஸ்க்கு ஒரு டெக்கரேஷன் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் யார் குறைய இந்த மாதிரி டோரில் ஹேங் பண்ணுறது தான். அது நான் பண்ணி முடிச்சிட்டோடனே அதையும் நான் போடுறேன் வீடியோவில். அப்புறம் இங்கே இந்த இது இங்கே இருக்குது பாருங்கள், ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் குளிர் தாங்கக்கூடிய பூக்கள், அதனால தான் வச்சுருக்கோம் வெளியில் வந்துட்டு. இல்லாட்டினாக்கா இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, இதெல்லாம் வாடி வதங்கி போயிருக்கோம். ஓகே, இது ஒன்று. அப்புறம் என்ட்ரன்ஸில் வீட்டுக்கு வர்றதுக்கு அங்கே ஒரு 2 பெரிய பாசி இருக்கு இல்லையா, அங்கேயும் இருக்குது பாருங்கன்னு இல்லைங்க. அது ரொம்ப சிம்பிளாக பண்ணி வச்சேன்னா, இதுதாங்க நம்ம வீட்டு முன்னுக்கு இருக்கிறது. ஓகே, இவ்வளோதான். வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான். இதுதாங்க எங்கள் வீட்டு முன்னுக்கு இப்படி தான். ஓகே, வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியணுன்னாக்கா சொல்லுங்கள். நாங்கள் இங்கே வீடியோ பண்ணி போடுற என்னால் முடிஞ்ச வரைக்கும். அது வரைக்கும் நம்ம பாய் சொல்லிப்போம் இந்த தடவைக்கு, அடுத்த முறை சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.